முக்கிய செய்திகள் துப்பாக்கி முனையில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கட்சி நிர்வாகி புகார் பிரஜ்வல் ரேவண்ணா மீது மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் புதிய வழக்கு பதிவு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் மக்களவை தேர்தலை முன்னிட்டு பரிசீலிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தகவல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கம் மோடி ரத்து செய்து விடுவார் என ராகுல் காந்தி பிரச்சாரம் மக்களவை தேர்தல் வாக்கு சதவிகிதத்தில் அசாதாரண மாறுபாடு நம்பகத்தன்மையை பாதுகாக்க தலைமை தேர்தல் ஆணையருக்கு சீதாராம் யெச்சூரி கடிதம் தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது கத்தரி வெயில் மூன்று நாட்கள் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை வணக்கம் வணக்கம் பாலியல் சர்ச்சையில் சிக்கியுள்ள பிரிஜ்வெல் ரேவண்ணா துப்பாக்கி முனையில் மிரட்டி மூன்று ஆண்டுகளாக பலாத்காரம் செய்ததுடன் வீடியோ எடுத்ததாக மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட பெண் கவுன்சிலர் ஒருவர் புகார் அளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் ஹசன் தொகுதி எம்பியும் முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடாவின் பேரனும் ஆகிய பிரிஜ்வல் உதவி கேட்டு வந்த ஏராளமான பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்ததாக இடிந்துள்ள புகார் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்துள்ளது இந்நிலையில் மாநில குற்றப்பிரிவு போலீசாரிடம் மாவட்ட பெண் கவுன்சிலர் ஒருவர் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் அதில் சில மாணவிகளுக்கு விடுதியில் தங்க இடம் கேட்டு பிரிஜ்வலை ஹசனில் உள்ள அவரது அரசு இல்லத்தில் சந்தித்ததாக கூறியுள்ளார் அப்போது கூட்டமாக இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு தம்மை ஒரு அறைக்குள் அழைத்தவர் கதவை சாத்தி தவறாக நடக்க முயன்றதாக அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார் உதவி கேட்டு கூக்குரலிட்டபோது துப்பாக்கி முனையில் மிரட்டிய பிரிஜ்வல் இச்சைக்கு ஒத்துழைக்காவிட்டால் தம்மையும் கணவரையும் கொன்றுவிடுவதாக கூறி பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிவித்துள்ளார் பாலியல் அத்துமீறலை செல்போனில் வீடியோ எடுத்த பிரிஜ்வல் இந்த விவகாரத்தை வெளியே கூறினால் வீடியோவை சமூக வலைதளங்களில் விடுவேன் என்று மிரட்டியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் வீடியோவில் தமது முகம் தெரியாதவாறு அவர் வீடியோ எடுத்ததாகவும் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்று எச்சரித்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை மூன்று ஆண்டுகளாக தம்மை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பிரிஜ்வல் மீது அவர் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து பிரிஜ்வல் மீது மூன்று பிரிவுகளில் கர்நாடக சிஐடி போலீசார் புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் மதுபான ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மதுபான கொள்கை வழக்கில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் தேதி திரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட சில நாட்களிலேயே அவர் கைது செய்யப்பட்டது ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் பணிகளை முடக்க பாஜக செய்யும் சதி என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன கைதுக்கு எதிராக திரு கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா திரு தீபங்கர் தத்தா ஆகியோர் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது திரு கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி அமலாக்கத்துறை மார்ச் பதினாறாம் தேதி அளித்த சம்மன்படி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் ஆஜராக வேண்டும் என்றும் ஆனால் இருபத்தி ஓராம் தேதியை கைது செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் ஆம் ஆத்மி கட்சியை சிக்க வைக்க பண மோசடி வழக்கின் பிரிவு எழுபதை பயன்படுத்த அமலாக்கத்துறை முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார் திரு கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு எஸ் வி ராஜு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணைக்கு நீண்ட காலம் பிடிக்கும் என்பதால் ஏன் இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பினர் ஜாமீன் வழங்குவதா வேண்டாமா என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று கூறிய நீதிபதிகள் அதே சமயம் தேர்தல் காரணமாக இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறி விசாரணையை வரும் ஏழாம் தேதி ஒத்தி வைத்தனர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு நீக்கப்படும் என்று அக்கட்சியின் எம்பி திரு உறுதி அளித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பிரச்சாரம் மேற்கொண்டவர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அளித்துள்ள உறுதிமொழி இந்திய அரசியல் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் என்று கூறினார் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் அரசியல் சாசனத்தை ஒழித்துக்கட்ட கட்ட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய திரு காந்தி திரு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார் என்று எச்சரித்தார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டிற்கு தற்போதுள்ள ஐம்பது சதவிகிதம் என்ற உச்சவரம்பு ரத்து செய்யப்படும் என்று உறுதியளித்த அவர் இதன் மூலம் மரத்தாஸ் மற்றும் தங்கோசின மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று தெரிவித்தார் इीट उच्च तटा कुछ मोडी पेसारा राहुल गांधी मगर हमने डिसीजन ले लिया है जाति जनगणना होगा 50 परसेंट का ये जो बैरियर बना रखा है इसको तोड़ फोड़ के हम परे कर देंगे और जो हमारे जो हमारे सेंसस से हिस्सेदारी मिलेगी मराठा को धनगर को बाकी छोटी छोटी जातियों को हिस्सेदारी मिलेगी अब हाल उठता है நரேந்திர மோடிஜி பிச்சிலே போச்சாய அரசியலை தூய்மைப்படுத்துவதாக கூறும் திரு மோடி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கியவர்களின் பெயர்களை மறைத்தது ஏன் என்று திரு ராகுல் காந்தி வினவினார் பெயர்கள் வெளிவந்த பிறகுதான் நன்கொடை அளித்த நிறுவனங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களை மத்திய அரசு அளித்துள்ளது தெரியவந்ததாக அவர் கூறினார் ஒரு நிறுவனத்திற்கு எதிரான வழக்கை சிபிஐ தொடங்கியவுடன் பாஜகவுக்கு அந்த நிறுவனம் பல கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கும் என்றும் அதன் பிறகு அந்த நிறுவனத்திற்கு எதிரான வழக்கு கைவிடப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் திரு மோடி ஒரு வெளிப்படையான ஊழல்வாதி என்று சாடியவர் ஆனால் ஊடகங்கள் அது குறித்து மௌனமாக இருப்பதாக விமர்சித்தார் மக்களவை தேர்தலின் முதற்கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சதவீதத்தில் அசாதாரணமான ஆறு சதவீத மாறுபாடு பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி குற்றம் இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமாருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டதில் ஆறு சதவீதம் வரை முரண்பாடுகள் இருந்தது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முறையாக விளக்கம் தரவில்லை என்று சாடியுள்ளார் மக்களவை தேர்தலுக்குப் பின்னர் வெளியான வாக்குப்பதிவு சதவீத முரண்பாடுகளை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள திரு யெச்சூரி ஆரம்ப வாக்கு சதவீதம் இறுதிக்கட்ட வாக்கு சதவீதத்துடன் வாக்குப்பதிவு எண்ணிக்கையையும் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் வாக்குப்பதிவு புள்ளி விவரங்கள் தொடர்பான முரண்பாடுகளை களைய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வாக்குப்பதிவு சதவீதம் உள்ளிட்ட விவரங்களை மாநிலம் வாரியாகவும் சட்டப்பேரவை தொகுதி வாரியாகவும் பகுதி வாரியாகவும் துல்லியமாக வெளியிட்டு வெளிப்படை மற்றும் நம்பகத்தன்மையை தேர்தல் ஆணையம் காத்திட வேண்டும் என்றும் திரு சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார் கத்திரி வெயில் இன்று தொடங்கியுள்ள நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மாநிலம் முழுவதும் கோடை வெயில் குளுத்தி வரும் நிலையில் பல நகரங்கள் வரலாறு காணாத அளவுக்கு வெப்பத்தில் உச்சம் தொட்டன குறிப்பாக உதகையில் எழுபத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வெப்ப அலை வீசுகிறது இதன் காரணமாக எண்பது டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது இதற்கிடையே இருபத்து நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று பத்து டிகிரி ஃபேரன்ஹீட் தகைத்துள்ளது கரூர் பரமத்தி திருத்தணி வேலூர் ஆகிய நகரங்களில் நூற்றி எட்டு டிகிரி வெப்பம் சுட்டெரித்தது சென்னை நுங்கம்பாக்கத்தில் நூறு டிகிரியும் மீனம்பாக்கத்தில் நூற்று நான்கு டிகிரியும் வெயில் கொளுத்திகிது இதனால் மக்கள் குடைகளை பிடித்து கொண்டும் தலையில் துணிகளை போட்டு கொண்டும் வெளியில் நடமாடினர் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி ஈரோடு சேலம் மாவட்டத்திலலாம் தண்ணி ஸ்கார்சிட்டி அதிகமாகி போச்சுங்க சுத்தமாக தண்ணின்றதே எங்கேயுமே இல்லை இதே மாதிரி நிலம் நடிச்சதுன்னா சென்னையிலையும் அதே தண்ணி பற்றாக்குறை வரும் இதை வெயில் தணிக்கிறதுக்கு வழி என்னென்னா மரம் வைக்கணும் எல்லா இடத்துலையும் ஏரி தூர்வாராங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க கூட சேர்த்து மரங்கள் நட்டாங்கன்னா நல்லா இருக்கும் திருப்பத்தூரில் நூற்றி ஏழு டிகிரியும் மதுரையில் நூற்று ஆறு டிகிரியும் திருச்சியில் நூற்று ஐந்து டிகிரியும் சேலம் தர்மபுரி நாமக்கல் பாளையங்கோட்டை மதுரை விமான நிலையம் பகுதிகளில் நூற்று நான்கு டிகிரியும் கோடை வெயில் வாட்டி வதைத்தது கோவை தஞ்சை நகரங்களில் நூற்று இரண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் தகித்தது கடலூர் நாகை காரைக்கால் புதுச்சேரி ஆகிய இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது இதற்கிடையே தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி இன்று தொடங்குகிறது இருபத்தெட்டாம் தேதி வரை நீடிக்கும் கத்திரி காலங்களில் வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் பழனி ஆகிய இடங்களில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரங்களில் பெய்த கோடை மழை அப்பகுதிகளை குளிர்வித்தது அரூர் பகுதியில் பலத்த காற்றுடன் அரை மணி நேரம் மழை பெய்தது உதகை கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஓசூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இரண்டாவது நாளாக நேற்றும் பலத்த காற்றுடன் கொட்டிய மழையால் ஓட்டு வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டன திருப்பதி திருமலை ஆகிய இடங்களில் பலத்த காற்றுடன் கொட்டிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கர்நாடக மாநிலம் தார்வாட் தொகுதியில் இருபது ஆண்டுகளாக எம்பியாக இருக்கும் மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மீண்டும் அங்கு போட்டியிட எதிர்ப்பு வலுத்துள்ளது அந்த மாநிலத்தில் ஏற்கனவே பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் எஞ்சிய பதினான்கு தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நாளையுடன் பிரச்சாரம் உள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி போட்டியிடும் தார்வாட் தொகுதியில் அவருக்கு லிங்காயத் மடாதிபதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அவரை எதிர்த்து ஷிரஹட்டி மடாதிபதி நிலேஸ்வரா வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் குருநாதர் கேட்டுக்கொண்டதால் கடைசி நேரத்தில் மனுவை வாபஸ் பெற்றார் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் என லிங்காயத்தின மக்களுக்கு எந்த ஒரு பணியையும் திரு ஜோஷி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய மடாதிபதிகள் அவருக்கு எதிரான தர்மயுத்தம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர் இதனால் திரு பிரகலாத் ஜோஷிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இருபது ஆண்டுகளாக எம்பியாக இருந்தும் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் அவர் கொண்டு வரவில்லை என்று தொகுதி மக்களும் குற்றம் சாட்டுகின்றனர் ஜோஷி அவர் எல்லோருக்குமான தலைவர் அல்ல அவர் வெறும் முஸ்லீம் எதிர்ப்பை மேற்கொள்கிறார் அது அதை கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உப்ளிவாழ் மக்களின் முதல் கோரிக்கையாக இருக்கிறது அதையடுத்து மடாதிபதி தாங்கள் சொன்னது போல மடாதிபதி அவர்களும் அவருக்கு எதிராக களம் இருக்கிறார் அது மிக பெரு பெரிய பாதிப்பை பாஜகவிற்கு ஏற்படுத்தும் மக்களுக்கு நன்மை செய்வார்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை என என்னுடைய என்னென்னா ஏழை மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவருக்கு வந்து சப்போட்டாவே சப்போர்ட்டிவே இல்லை அவர் வெறும் பொணக்காரங்கள்தான் யூ சப்போர்ட்டிங் ஓராண்டு சாதனைகளை முன்வைத்து காங்கிரஸ் வேட்பாளர் வாக்கு சேகரித்து வரும் நிலையில் எதிர்ப்பு அலைகளை சமாளிக்க லிங்காயத்து சமுதாய தலைவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் திரு ஜோஷி ஈடுபட்டுள்ளார் இதனால் தார்வாடு தொகுதியை ஐந்தாவது முறையாக அவர் தக்க வைத்து கொள்வாரா அல்லது காங்கிரஸ் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது வங்கதேச ஆடைகள் வரத்து மற்றும் மக்களவை தேர்தல் கெடுபிடி காரணமாக கோடைக்கால வர்த்தகம் பத்து சதவிகிதம் கூட நடைபெறவில்லை என திருப்பூர் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் பேட்டையில் மொத்தமாக ஆடைகளை வாங்கிச் செல்வது வழக்கம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நூல் விலை உயர்வு வங்கதேசத்துடன் தடையில்லா வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏற்கனவே திருப்பூரில் பனியன் தொழில் நலிவடைந்து வருகிறது இதனால் காதர்பேட்டையில் பலரும் கடைகளை காலி செய்துவிட்டு சென்றுவிட்டனர் கடைகளை நடத்தி வரும் ஒரு சிலரும் கோடைக்கால வர்த்தகத்தை எதிர்பார்த்து ஆடைகளை தயாரித்து வைத்திருந்தனர் ஆனால் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருவதால் வியாபாரிகள் மொத்தமாக பணத்தை எடுத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது வெளிமாநில வியாபாரிகள் வராததால் கோடை வர்த்தகம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக ஜனவரி முதல் ஜூன் வரை பத்து கோடி ரூபாய்க்கு கோடை வர்த்தகம் நடைபெறும் என்றும் ஆனால் இந்த முறை இரண்டு கோடி ரூபாய்க்கு கூட வர்த்தகம் நடைபெறவில்லை என்றும் காதர்பேட்டை வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர் போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரொம்ப லோ ரொம்ப லோனா ஒன்றும் சொல்லவே முடியாதுங்க போலிங் ஆகிறது எட்டு நாளைக்கு ஒரு அளவு தான் ஆகுது இந்த கண்டிஷனில் தான் இருக்குதுங்க திருப்பூர் நிலவரம் காதற்பேட்டையில் நாங்கள் வந்து நாள் எண்ணிட்டிருக்கிறோம் எந்த டைத்தில் என்ன நடக்கும்னு தெரியல வருஷ சீசன் ஸ்டார்டிங்கே முடிஞ்சு போய் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு உண்டானது அதுக்குள்ளே எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க இப்போ எலெக்ஷன் அறிவிச்சதுனால யார் வாங்குற திறன் நல்லா வாங்கி கொண்டு அங்கே வியாபாரம் பண்ணுற அளவுக்கு யார் பணம் கொண்டு வந்து வாங்கி போக முடியாது அதனால ஒரு பத்து பர்சன்ட் வியாபாரம் தான் நடக்கணும் தொண்ணூறு வருஷம் வரும் இந்த வருஷம் சுத்தமாக வங்கதேச ஆடைகளுக்கு இருபத்தெட்டு சதவிகிதம் வரை வரி விதித்தால் மட்டுமே திருப்பூரில் பனியன் தொழிலை காப்பாற்ற முடியும் என்று பனியன் உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் கூறினர் இல்லையேல் திருப்பூர் நகரின் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்பட்டு அரசுக்கும் இழப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் கூறினர் புதுக்கோட்டை அருகே மண் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அந்த மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் தீராணிப்பட்டி கிராமத்தில் மண் அள்ள அனுமதி பெற்ற தஞ்சாவூரைச் சேர்ந்த முத்துராமன் என்பவர் குடியிருப்புகள் அமைந்துள்ள இடத்திலிருந்து எண்பது மீட்டர் தொலைவில் மண் அள்ளுவதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த கிராம மக்கள் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைவதுடன் ராட்சத பள்ளங்களில் கால்நடைகள் மட்டுமின்றி மனிதர்களும் விழுந்து உயிரிழப்பதாக கூறினர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த அந்த கிராம மக்கள் மணல் கொள்ளையர்களுக்கு கனிம வளத்துறை அதிகாரிகள் துணை போவதாக குற்றம் சாட்டினர் அத்துமீறி மீறி கிராவல் கிராவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இதை தடுக்கிறதுக்கு பல பேர் நாங்கள் வந்து நான் பல தடவை வந்து இங்கே ஏடிமெயின்ஸு கலெக்டர் இவங்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம் ஏழு நாளில் நாங்கள் கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் நாள் வரலையும் ச சட்டப்பூர்வமாக அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல கந்திர ஆய்வாளர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம் அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்களை வந்து எந்த நேரமும் அது பார்த்தாலும் பேசுகிறாரு ரொம்ப ரஃபாக பேசுகிறாரு அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் குடியிருப்புகளிலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் மண் அள்ள வேண்டும் என்ற விதியை மீறி மண் அள்ளப்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர் கேள்வி கேட்பவர்களை அடியாட்களை கொண்டு குவாரி உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் புற்றுநோயாளிகளுக்கு தலைமுடியை தானமாக வழங்கினர் அத்தியுத்தில் உள்ள அந்த கல்லூரி மாணவிகள் புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகி சிகிச்சையின் போது தலைமுடியை இழப்பவர்களுக்கு உதவுவதற்காக தங்கள் கூந்தலை தானமாக வழங்க முடிவு செய்தனர் அதன்படி நூற்று மூன்று மாணவிகள் நேற்று தங்கள் கூந்தலை தானமாக வழங்கினர் மாணவிகளிடம் பெறப்பட்ட தலைமுடிகளில் விக் தயாரிக்கப்பட்டு புற்றுநோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது கல்லூரி மாணவிகளின் இந்த செயல் நிதி உதவி செய்வதை காட்டிலும் மேலானது என்று கல்லூரி நிர்வாகிகள் நிகழ்ச்சியுடன் கூறினர் நெல்லை மாவட்டத்தில் திடீர் கிராமத்தில் வலசை வரும் பறவை இனங்களை காக்க நடவடிக்கை எடுக்குமாறு பறவை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நெல்லையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திடீர் கிராமத்திற்கு பறவைகள் அதிக அளவில் வருவதாலேயே கடந்த நான்கு ஆண்டுகளாக திருவிழாக்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் என எதற்கும் ஒலிபெருக்கிகள் வான வேடிக்கைகள் வைப்பதில்லை என கிராம மக்கள் தெரிவித்தனர் இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கிராமத்தில் உள்ள மரங்களில் பறவைகள் கூடு கட்டி குஞ்சு பொறித்து வருகின்றன திடியூர் கிராமத்தை சுற்றி வடக்கு பச்சையாறு பாசன குளங்களும் மணிமுத்தாறு பாசன குளங்களும் உள்ளதால் பறவைகள் வருகை அதிகரித்து காணப்படுவதாக கூறும் கிராம மக்கள் கோடை காலத்தில் குளங்களில் நீர்மட்டம் குறைந்துள்ள நிலையில் பறவைகளுக்காக அதனை நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் பறவைகளின் வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனவே ஆற்றை சுற்றிய ஒவ்வொரு கிராமங்களிலும் பல்லுயிரின பாதுகாப்பு குழு அமைத்து பறவைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பாலியல் சர்ச்சையில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா துப்பாக்கி முனையில் மிரட்டி பலாத்காரம் செய்ததாக மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பெண் கவுன்சிலர் ஒருவர் புகார் அளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுபான ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கத்திரிவையில் இன்று தொடங்கியுள்ள நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த மீண்டும் மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க